மற்றவர்களையும் சாப்பிடணும்னு ஆசையா, ஆனா யாருக்குமே தைரியம் இல்ல. அதே காட்டுல வாழ்ந்த முயல் குளத்துல தண்ணி குடிக்க போச்சான். அங்க இருக்க தீவை பார்த்துருச்சா. அப்புறம் ரொம்ப ஆசையா இருந்துதான், ஆனா அந்த முதலைங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அந்த முயல் சொல்லிச்சான். எல்லா முதலைகளையும் சத்தம் போட்டு கூப்பிச்சான் முயல். யார் இந்த மாதிரி நம்மள சத்தம் போட்டு கூப்பிட்ட தைரியம் வந்துச்சுன்னு அந்த முதலைகள்ல பேசிக்கிட்டாங்களாம். அப்புறம் தண்ணி நம்மளுக்கு ஒரு விருந்து வைக்க ஆசைப்படுறாரு. அதுக்கு உங்களையும் எண்ணிட்டு வர சொன்னாரு. காட்டுல எத்தனை விருந்தோம்பர்னு நீங்க வரிசையா நின்னீங்கன்னா நான் உங்களை கவுண்ட் பண்ணிடுவேன் ஈஸியா. அதே மாதிரி குதிச்சு குதிச்சு போச்சான் உயர் முதுகுல. அப்புறம் தீவு வரையும் இறங்கி வச்சாங்க. அப்புறம் ஒரு மாசத்துக்கு நிறைய பழமும் காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் அந்த முதலைங்க சொல்லிச்சான், இந்த காலையில போன முயல் எப்போ வரும்னு தெரியலையா முயல் அந்த முதலைக்கு. அப்புறம் ஒரு முதலை வந்த உடனே கேட்டுச்சான், நான் எண்ணிக்கையில சிக்கிக்கிட்ட உங்களை என்ன முடியல என்னால. சரி இன்னொரு தடவை அதே வரிசையில நின்னுங்க காலி வரிசை மாதிரி, நான் இந்த தடவை கவுண்ட் பண்ணிடுவேன் கரெக்டா அப்படின்னு மறுபடியும் குதிச்சு குதிச்சு போச்சான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், அந்த